அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அருமை சகோதரர்களே, நம்மிலே ஒவ்வொருவரும் இரவு படுக்கைக்கு செல்கிற பொழுது மறுநாள் காலை எழுந்து இன்னென்ன வேலைகளையெல்லாம் செய்ய வேண்டும், இத்தனை புத்தகங்களிலே இத்தனை பக்கங்கள் வாசித்து விட வேண்டும், நமக்கு தடைபட்டு கிடக்கக்கூடிய இத்தனை காலம் செய்யாமல் இருந்த இந்த வேலையை நாளையாவது நாம் முழுமையாக செய்துவிட முடித்துவிட வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் நம்மிலே பலருக்கு வாய்ப்பு கேடு. மறுநாள் காலை எழுந்தவுடன் அதை செய்ய முடியாமல் போகக்கூடிய சூழலிலே நாம் தங்கியிருப்போம். அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, உடல் சோர்வு, அல்லது நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய நோய் அதை செய்ய விடாமல் தடுத்தல். பிரதானமாக நம்மிலேயே மறைந்திருக்கக்கூடிய சோம்பல்தனம். சோம்பல்தனம் தான் மனிதனை எழ விடாமல் முடக்கி வைக்கிறது. எனவே தான் நபிகள் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோம்பேறித்தனத்தை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். பகல் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் களைப்பில்லாமலும் நம்முடைய வேலையை மிகச்சரியாக செய்வதற்கு என்ன வழி? இஸ்லாம் அதற்கு எதை அளவுகோலாக வைக்கிறது என்பதை தான் நாம் இந்த காணொளியிலே பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே அவர்களுடைய மகளார் அன்னை ஹஸரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஹதீஸ் தான், கை திருகையிலே மாவு அரைத்து அரைத்து கையெல்லாம் காய்த்து போயிருக்கிறது, உங்களிடத்திலே வந்திருக்கக்கூடிய அடிமைகளில் யாராவது ஒருவரை எனக்கு பணியாளராக கொடுங்கள் என்று கேட்டு வரலாம் என்று நாயகம் இல்லம் தேடி போன ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, வீட்டிலே ஹஸரத் ரசூலுல்லாஹ் இல்லாததினால் வந்த செய்தியை தாயார் ஆயிஷா ரதியல்லாஹு இடத்திலே சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். நபிகள் வந்தவுடன் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அன்ஹா சொல்லுவார்கள், மகள் வந்தார்கள், இதுபோன்ற செய்தி சொன்னார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக மகளை சந்தித்து என்ன விஷயம் என்று கேட்பதற்கு முன்னால், நீங்கள் தேடி வந்ததோ பணியாளர், உங்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான வீட்டு அலுவல்களில் பங்கெடுத்து கொள்வதற்காக வேண்டி பணியாளை தேடி வந்தீர்கள். அதைவிட மிகச்சிறந்த ஓய்வையும் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய உடலிலே பகலெல்லாம் வேலை பார்த்தாலும் இரவு படுத்தால் நிம்மதியான உறக்கத்தையும் உடல் வழியையெல்லாம் காற்றோடு காற்றாய் பறக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல செயலையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். 33 தடவை நீங்கள் சுபஹானல்லாஹ் சொல்லுங்கள், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், 34 முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். இந்த மூன்றையும் சொல்லிவிட்டு உறங்கிவிடுங்கள். உங்களுக்கு பகல் பொழுது என்னவெல்லாம் உடலிலே போட்டு அழுத்தி இருக்குமோ அதுவெல்லாம் காணாமல் போய்விடும். அதோடு மட்டுமல்ல, உங்களிடத்திலே பணியால் இருந்து செய்ய வேண்டிய வேலையை நீங்களே முழுமையாக செய்கிற அளவிற்கு ஆற்றலை அல்லாஹ் உங்களுக்கு தந்து விடுவான் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சென்றார்கள். ஹஜ்ரத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸினுடைய தொடரிலே வருகிறது, மா தரக்துஹா முன்து சமீஅதுஹா மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி எனக்கு என்றைய தினம் இதை சொல்லிக் கொடுத்தார்களோ அன்று முதல் இன்று வரை நான் விடாமல் இதை செய்து வருகிறேன். வரலாற்று சிறப்பு மிக்க சிஃபியன் என்ற யுத்தம், அந்த யுத்தத்தினுடைய நாள் இரவு கூட நான் இதை விடாமல் ஓதினேன் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் சொல்வார்கள். நான் எதற்கு இந்த செயலை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்றால், அல்லாமா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள் சொல்வார்கள், எவர் ஒருவர் இந்த கலிமாக்களை இந்த தஸ்பீஹாத்துகளை உறங்குவதற்கு முன்னால் கூறுவதை வழக்கமாக்கி கொள்கிறாரோ, மணியத்தாத தஸ்பீஹ கபில நௌமிஹி, தூங்குவதற்கு முன்னால் 33 தடவை சுபஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதை வழமையாக்கி கொண்டால், அத்தல்லாஹு நஷாத்தன் வகூவத்தன் ஃபி கலாயி ஹாஜத்திஹி வகூவத்தின் வகூவத்தன் ஃபி இபாதத்திஹி, அவர் தன்னுடைய பணியை செய்வதற்கும் இபாதத்தை இபாதத்திலே முழு ஈடுபாட்டோடு அவர் இபாதத்தை முழுமையாக செய்வதற்கும் அல்லாஹ் ஒரு விதமான சக்தியையும் நல்ல சுறுசுறுப்பையும் அவருக்கு தந்து விடுகிறான். நினைத்த காரியத்தை நினைத்தது போன்றே மிகச்சிறப்பாக இறைவனின் நாட்டத்தோடு அதை செய்வதற்குண்டான
நல்ல சுறுசுறுப்பை அவருக்கு அல்லாஹ் வழங்குவான். காரணம், அவர் நேற்றிரவு உறங்குவதற்கு முன்னால் ஓதிய அந்த தஸ்பீஹினுடைய பரக்கத் என்பார்கள் அல்லாமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அன்புக்குரியவர்களே, பகலெல்லாம் நாம் சுறுசுறுப்பாக நம்முடைய செயல்களை முழுமையாக முழு வீச்சோடு செய்ய வேண்டுமென்றால், சோம்பல்தனம் நம்மை விட்டு நீங்கி நாம் சுறுசுறுப்பான நபராக ஒவ்வொரு நாளும் காட்சியளிக்க வேண்டுமென்றால், இந்த தஸ்பீஹை ஒவ்வொரு நாள் இரவும் நாம் தூங்குவதற்கு முன்னால் ஓதி வருவோம். வல்ல ரஹ்மானிடத்திலே அந்த செயலை நிறைவாகவும் நாம் தொடர்ந்தும் செய்வதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.